எனது அன்பான முக்குளத்து சொந்த பந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இசகிராஜா பேசுகிறேன், தூத்துக்குடியிலிருந்து பிஎம்டி அறக்கலை சார்பாக. வருகின்ற 7ஆம் தேதி நமது கோவில்பட்டியில் மாமன்னர் பூலித்தேவர் மக்கள் நல இயக்கத்தின் தலைவர் திரு செல்வத்தேவர் அவர்கள் வந்து 2018 17/4/2018 வந்து அவரை காவல்துறையினர் கைது பண்ணும்போது அவரை அடித்து எப்படின்னா மூஞ்சிலாம் உடச்சி ஒரே ரத்தமாயிடுச்சு. அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து அந்த நேரம் வந்து எல்லோரும் கொந்தளிச்சோம். ஆனால் எந்த ஒரு பெரிய ஒரு போராட்டங்களோ ஆர்ப்பாட்டங்களோ நம்ம வந்து அந்த நேரம் வந்து நம்மளால் நடத்த முடியல சூழ்நிலை. தற்போது வந்து கோர்ட்டுக்கு அவர் தன்னெழுச்சியாக கோர்ட்டுக்கு போய் இப்போ ஒரு ஆர்டர் வாங்கியிருக்காரு. 9 நபர்கள் மீதும், காவல்துறை சேர்ந்த 9 நபர்கள் மீதும் வந்து நம்ம இந்த மாதிரி வழக்கு பதிவு செய்யணும்னு சொல்லி கோர்ட்டு ஆர்டர் போட்டிருக்கு. கோர்ட்டு ஆர்டர் போட்டும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்களே தவிர அவங்க வந்து வழக்கம் போல் பணியில் வந்து இருக்கிறாங்க. அதனால் குற்றவாளி அது எப்படின்னா கோர்ட்டே வந்து இவர்கள் மீது வழக்கு அந்த மாதிரி வழக்கு பதியலாம் அப்படின்னு சொல்லிட்டா அப்புறம் என்னென்னா நம்ம அவங்க வந்து எப்படின்னா நம்மளே மாதிரி தான். இப்போ நம்ம தப்பு பண்ணோம்னா நம்ம எங்கே போகணும், சிறைக்கு போகணும். இல்லைனா நம்ம என்னென்னா பெயில் போட்டு நம்ம கோர்ட்டில் ஜாமீன்தார் கட்டணும். இதெல்லாம் நடந்துச்சான்னு தெரில. அதனால் அவர் மீது நடந்த தாக்குதலை வந்து கண்டித்தும் அதற்கு கோர்ட்டு ஆர்டர் வந்து நடைமுறைப்படுத்த கோரியும் மாபெரும் ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து ஜனநாயக முறையில் நடைபெறுது கோயில்பட்டியில். அதனால் இருக்க நம்ம நெல்லை மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், தென்காசி மாவட்டம் இந்த சைடில் உள்ள ஒட்டுமொத்த தேவமாரும் இந்த மாதிரி இளைஞர்களும் வந்து பங்கு பெறன்னு சொல்லி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நாளைக்கு இது நாளைக்கு அவருக்கு நடந்தது நாளைக்கு இருக்க தலைவருக்கு அப்புறம் நடக்கும். ஆமாம், ஏன்னா மக்கள் போராட்டம் சொல்லி நம்ம வந்து உங்களை நம்பி தான் வீரியமோ ஒரு பக்கம் நம்ம போராடுவோம் வைப்போம், நிறைய பேரை பகைப்போம். காவல்துறை இருக்கும்னா காவல்துறை தப்பு பண்ணிச்சுன்னா இது தப்பு பண்ணாத அதிகாரிகள் மீது இது வரைக்கும் நம்ம குற்றஞ்சாட்டமே கிடையாது. அந்த காவல் உடையை போட்டுக்கிட்டு ஏதாவது தவறு பண்ணும்போது சட்டத்தை மீறும் போது அதை கண்டித்து நம்ம ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துகிறோம். அதனால் இதில் வந்து அப்போ தான் அவங்களுக்கு வந்து சரி இனிமேல் நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, சட்ட பிரகாரம் நடக்கணும் அப்படின்னு தோணும். அதனால் இதை கண்டித்து மாபெரும் ஒரு போராட்டம் நடத்துது. ஆமாம், எல்லோரும் ஆமாம் வராங்க, இளைஞர்கள் எல்லாருமே அணி திரண்டு வரணும்னு சொல்லி தலைமையிடம் கேட்டுக்கொள்கிறேன். 10 மணிலேருந்து 12:30 வரைக்கும் தான் நடக்கும் ஆர்ப்பாட்டம். அதனால் எல்லாருமே அதிகாலையிலே வந்து கோயில்பட்டியை நோக்கி வருமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் இசக்கிராஜா, தூத்துக்குடியிலிருந்து. நன்றி உறவுகளே.